ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். ஜிபே போன்பே வழியாக பணம் செலுத்த இனி கட்டணமா? இன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்க கூட டிஜிட்டல் பேமெண்ட் முறைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு நகர்ப்புற பகுதிகள் வளர்ந்திருக்க. இன்னும் சொல்ல போனால் சிறு வியாபாரிகள் கிட்ட கூட டிஜிட்டல் பேமெண்ட் போய் சேர்ந்திருக்க. இவ்வளவும் ஈஸியாக வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே இதில் எந்த கட்டணமும் விதிக்கப்படலைன்றதும் இது மூலமாக கேஷ்பேக் ஆஃபர்களும் கூப்பன்களும் கிடைக்குங்கிறது தான். ஆனால் இதெல்லாம் மாறப்போகுதுன்னு ஒரு செய்தியை ஆர்பிஐ பரிந்துரை செஞ்சுருக்க. டிஜிட்டல் பேமெண்ட்டுகளுக்கு கட்டணம் விதிக்கப்படுமா? அதுக்கு மத்திய அரசு சொல்லியிருக்கிற விளக்கம் என்ன? ஒருவேளை கட்டணம் வந்தால் என்ன ஆகும்? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்டில் பார்க்க போகிறோம். மக்கள் தினசரி பயன்படுத்துகிற கூகுள் பே, ஃபோன்பே போன்ற டிஜிட்டல் பேமெண்ட்டுகளுக்கு கட்டணம் வசூலிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டு ஒரு ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டிருக்க. அதில் டிஜிட்டல் பேமெண்ட்டுகளுக்கு கட்டணங்களை அறிமுகப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை ரிசர்வ் வங்கி ஆய்வு செஞ்சு வர்றதா சொல்லியிருக்க. எலக்ட்ரானிக் பேமெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முதலீட்டை மீட்டெடுக்கும் நோக்கத்தில் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதா ஆர்பிஐ கருத்து தெரிவிச்சிருக்க. இந்த விஷயத்தில் மக்களும் கருத்து தெரிவிக்கலான்னு ஆர்பிஐ சொல்லியிருக்க. பண மதிப்பிழப்புக்கு அப்புறமா இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட டிஜிட்டல் பேமெண்ட் தினசரி வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக மாறியிருக்க. இப்போது அந்த சேவைக்கு கட்டணம் வசூலிக்க ரிசர்வ் வங்கி கருத்து கேட்டிருக்கிறது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஒருவேளை ஆர்பிஐ டிஜிட்டல் பேமெண்ட்டுகளுக்கு கட்டணம் விதிக்கணும்னு முடிவு செஞ்சதை அறிமுகப்படுத்துகிறப்போ தோராயமாக எவ்வளவு ரூபா நீங்கள் செய்கிற பேமெண்ட்டுக்கு கட்டணமாக பெறப்படும்னு ஆர்பிஐ ஒரு கணக்கையும் சொல்லியிருக்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 800 ரூபாய் யூபிஐ பேமெண்ட் மூலமாக செய்கிறாருன்னா அதுக்கு எவ்வளவு கட்டணமாக வசூலிக்கப்படும்னு ஆர்பிஐ அந்த ஆய்வுக் கட்டுரையில் சொல்லியிருக்க. பணத்தை அனுப்புறவரோட வங்கிக்கு கட்டணமாக 80 பைசாவும் பணத்தை வாங்குற தனிநபர் அல்லது வர்த்தகரோட வங்கி சேவைக்கு கட்டணமாக 56 பைசாவும் கூகுள் பே, ஃபோன்பே மாதிரியான ஆப்களுக்கான சேவை கட்டணமாக 46 பைசாவும் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 16 பைசாவும் சேவை கட்டணமாக விதிக்கப்படும்னு சொல்லி 800 ரூபாய்க்கு 2 ரூபாய் வரை கட்டணம் விதிக்கப்படலான்னு சொல்லியிருக்கு ஆர்பிஐ. இந்த கட்டணம் தனித்தனி பரிவர்த்தனைகளுக்கா இல்லை குறிப்பிட்ட தொகைக்கு மேலே உள்ள பரிவர்த்தனைகளுக்கான எல்லாம் ஆர்பிஐ எந்த கருத்தையும் தெரிவிக்கலை. ஆனால் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் யூபிஐ ஆப்புகள் மூலமாக செய்கிற ஒருத்தர் 300 ரூபாய் வரைக்கும் சேவை கட்டணமாக செலவு செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லப்படுது. இத்தனை நாளாக இலவசமாக இருந்து வந்த சேவையில் குறிப்பிட்ட கட்டணம்னு சொல்கிறது சரியான அணுகுமுறை இல்லைங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. வங்கிகளில் காசோலை, ஏடிஎம்னு எல்லா சேவைகளுக்கும் கட்டணம் இருக்கிற நிலையில் கட்டணம் இல்லாத சேவைன்னு யூபிஐ பரிவர்த்தனைகள் தேர்வு செஞ்ச நிலையில் டிஜிட்டல் பேமெண்ட்டுகளுக்கு கட்டணங்கிற செய்தி பல்வேறு மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்க. இந்த நிலையில் இதற்கு முறையான விளக்கத்தை சொல்லியிருக்கு மத்திய அரசு. யூபிஐ மூலமாக நடைபெறுற பண பரிவர்த்தனைகள் மக்கள்கிட்ட நல்ல முறையில் புழக்கத்துக்கு வந்திருக்க. அதனால் அதோட சேவைகளுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுற எண்ணம் இல்லைன்னு மத்திய நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் விளக்கம் கொடுத்துருக்க. மத்திய அரசு கொடுக்குற விளக்கம் இப்போதைக்கு நிம்மதியை தந்தாலோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுகள் கட்டணத்தை நோக்கி நகருங்கிறது நிச்சயம் நடக்கும்னு கணிக்கிறாங்க பொருளாதார அறிஞர்கள். வங்கி சேவைகளை போலவே இவையும் கட்டணமாக்கப்பட்டா மக்கள் இப்போ இருக்கிற கம்ஃபர்டபுள் பேமெண்ட் வசதியை பயன்படுத்துறது சிக்கலாகும்னு சொல்றாங்க. இதனால சிறு வியாபாரிகள் ஆரம்பிச்சு பெரு முதலாளிகள் வர பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால மத்திய அரசு இப்போதைக்கு இந்த விஷயத்துல கட்டணம் இல்லைன்ற முடிவை தான் எடுக்கும்னே சொல்லப்படுது. ஆர்பிஐ கருத்துக்கு உடனடியாக மத்திய அரசு ரியாக்ட் பண்ணதுக்கு பின்னாடி மாநிலங்களில் வர்ற தேர்தல் பொது தேர்தல் கணக்குகள் இருக்கும்னு கணிக்கப்படுது.
நொட்டிகளின் புதிய அடையாளமாக, உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.